ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான லவ் ஸ்டோரி, எந்த டபுள் மீனிங்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம். ரியோ வந்து நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க, நிறையா நிறைய இடங்களில் பார்க்குறோம். நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் கூட பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். அவங்களோட எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு அதான் நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அதை தவறை திருத்திக்கிட்டு அடுத்த தடவை அதை தவறு பண்ணாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லவ் மூவின்றதுனால ஆடியன்ஸாவும் சரி இல்லை உங்களுக்கு பர்சனலாகவும் சரி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குதா? எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஏன்னா என் வாழ்க்கையில் லவ்வே கிடையாது, அதனால் எனக்கு கனெக்ட் ஆகலை பெருசாக. ஆனால் இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். வினய் தண்டவரையே அப்படி எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆனிச்சோ, நான் இந்த மாதிரி நான் பார்த்தேன் தெரில, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை சொல்லுங்கள், நான் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ. நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்கா இல்லையா, தாலியாக வச்சுட்டு அதெல்லாம் பார்க்கணும். எப்படி ஸ்டார்டிங் அவரோட இன்வால்மெண்ட்லாம் அதுதான் நல்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாகவும் காலேஜ் பையனாகவும் அப்புறம் வந்து இந்த கல்யாணம் ஆன பிறகு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா கேரக்டருமே பண்ணியிருக்காரு. டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. சூப்பராக டீமே சூப்பர் ஒர்க்கு. கேமரா பண்ண ராகுல் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது, சூப்பராக இருந்தது. மியூசிக் டைரக்டர் அவர் ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் ரியோனோட சேர்ந்து ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. டேரக்டர் டெபியூ ஹரியர் அண்ணன். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது லவ் மூவினால உங்களுக்கு எங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, காமெடினாலும் கனெக்ட் ஆகும், ஹாரர்னாலும் கனெக்ட் ஆகும், லவ் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அவர் டூ இயர்ஸ் அந்த படத்துக்காக டெடிகேட் பண்ணி லைக் தாடியாக வளர்த்து லைக் ஜிம்லாம் போய் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண இன்டர்வியூலாம் சொன்னார். அப்படியா சொன்னார், கேட்குறேன். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து சைட்டு அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, மற்ற ஃபிலிம் கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதான் நம்ம ரியானவன் நம்ம இப்படி பார்க்கும்போது நம்ம கேஷுவலாக ஜாலியாக நம்ம கூட இருந்து அவர் டிவியில் ஆங்கர் பண்ணிலாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி படத்தில் அதுலேயும் ஒரு கம்ப்ளீட்டு ஹீரோவாக ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.